கொடி சுத்தி பறக்கிறது அப்படிங்கிறது வந்து காலங்காலமா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நம்ம முன்னோர்கள் எல்லாருமே பாட்டிகள் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களை வந்து இப்படி படுக்கணும் அப்படி படுக்கணும் இப்படி எழுந்துக்கணும் அப்படி எழுந்துக்கணும் அப்பதான் கொடி சுத்திக்காம இருக்கும் இப்படி எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து இப்பவும் நடந்துட்டு தான் இருக்குது. அதாவது என்ன ரீசன்ஸ்னால கொடி சுத்தி பறக்குது அப்படின்னா, ஆக்சுவலா குழந்தையினுடைய மூமெண்ட்ஸ் வயிற்றுக்குள்ள அந்த குழந்தை சுழண்டு வரும்பொழுது சில காரணங்கள்னால இந்த கழுத்தை சுத்தியோ இல்ல வந்து கைய சுத்தியோ உடம்ப சுத்தியோ மாலை போட்டு பறக்குற மாதிரியோ அது மாதிரி அந்த குழந்தையினுடைய மூமெண்ட்ஸ்னாலதான் அந்த கொடி சுத்தி பறக்குறது. அந்த குழந்தையினுடைய மூமெண்ட்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா நம்மளால பண்ண முடியாது. இது இயற்கையா ஏற்படுற ஒரு விஷயம். இதை தடுக்க முடியுமா கம்ப்ளீட்டா அப்படின்னு கேட்டா அதுவும் நம்மளால முடியாது. இது தானா ஏற்படுற ஒரு இயற்கையான விஷயம். ஏதோ ஒரு ரீசன் அப்படி ரீசன்னால பாத்தீங்கன்னா இப்ப கொடி சுத்தி பறக்குற கண்டிஷன் வந்து ரொம்ப ரொம்ப காமனா இருக்கு. அதாவது நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு 10-20 குழந்தைகள்ல ஒரு 2-3 குழந்தைகள் வந்து கொடி சுத்தி பறக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நாங்க எங்களுடைய ரெகுலர் பிராக்டிஸ்ல பாத்தீங்கன்னா கொடி சுத்தி பறக்கிறது ரொம்ப காமன். அதாவது 3-4 குழந்தைகள்ல 1-2 வந்து கொடி சுத்தி பறக்குது. அது மட்டும் இல்ல, ஒரு வாட்டி சுத்துறது இல்லாம இப்ப ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு நான் பார்த்திருக்கோம் 5-6 இது கொடி சுத்தி அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இறந்து போய் அப்படி எல்லாம் பாக்குறோம். சோ கொடி சுத்தி பறக்கிறது அப்படிங்கறத விட கொடி சுத்தினால் என்ன பிரச்சனைகள் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து தூக்கு போட்டுக்கிற மாதிரி அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள சுழண்டு வரும்போது அந்த கொடி வந்து தொப்புள் கொடி வந்து கழுத்து சுத்தி இருந்துச்சுன்னா அது வந்து லூஸா இருந்துச்சுன்னா எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. ஆனா அந்த குழந்தை சுழண்டு வரும்பொழுது அது சில சமயம் திடீர்னு டைட் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ அந்த கொடி வந்து திடீர்னு கழுத்தை இறுக்கி டைட் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள எந்த நேரம் வேணாலும் இறந்து போக சான்ஸ் இருக்கு. இதை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா, முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. இந்த கொடி சுத்தி பறக்கிறது கொடி சுத்தாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அதுக்கான தடுப்பு முறைகளும் எதுவும் கிடையாது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எழுந்துக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க பெரியோர்கள். மேபி அதோட ரீசனா இருக்கலாம், ஆனா அது வந்து சயின்டிபிக்கா நமக்கு இன்னும் கரெக்டான ரீசன் தெரியாது. இப்ப எழுந்துக்கும் பொழுது படுத்திருந்து இப்ப கர்ப்பிணி பெண்கள் எழுந்துக்கும் போது கைய சைட்ல ஊனி அதுக்கப்புறம் பொறுமையா எழுந்துக்குங்க அப்படின்னு சொல்றோம். அப்படி பண்ணா கொடி சுத்தாது அப்படின்னு சொல்றோம். பட் அது வந்து முக்கியமான ரீசன் சொல்ல முடியாது. முக்கியமான சயின்டிபிக்கா ரீசன்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில பேருக்கு நஞ்சு வந்து கர்ப்பப்பையினுடைய வாய்ப்பகுதியில கீழே அமைஞ்சிருக்கும். சோ குழந்தை தலை கீழே வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த நஞ்சு கொடி வந்து தலையை சுத்திக்கும். சோ இது ஒரு ரீசன். பிளசண்டா பிரீவியா அப்படின்னு சொல்றோம், இந்த மாதிரி இருக்கும் கொடி சுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே போல சில பேருக்கு இயற்கையாவே பாத்தீங்கன்னா தொக்குள் கொடியே வந்து ரொம்ப நீளமா இருக்கும். 50 சென்டிமீட்டர் நம்ம ஒரு ஒரு கணிப்பு சொல்றோம். 50 சென்டிமீட்டருக்கு மேல நீளமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த தொப்புள் கொடி சுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே போல கால் வழியா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய பாத்தீங்கன்னா கொடி சுத்தி தான் பிறக்குது. பிரீச் டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம் அந்த குழந்தைங்களுக்கு, இல்லாட்டி குறுக்க இருக்கிற குழந்தைகளுக்கு கொடி சுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது ஒருவேளை அந்த கொடி சுத்தி அந்த குழந்தைய மூவ் பண்ண விடாம அந்த பொசிஷன்ல கொண்டு வந்துருதா என்னங்கிறது நமக்கு இது வரைக்கும் தெரியல. இதை வந்து முன்னாடியே கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நம்ம ஸ்கேன்ல வந்து ரத்த ஓட்டம் பாக்கக்கூடிய கருவிகள் இருக்கு. இப்போ அந்த கொடியில போகக்கூடிய ரத்த குழாய நம்ம ஸ்கேன்ல வந்து ரத்த ஓட்டத்தை மெஷர் பண்ணலாம். அது இரு கொடி எங்க இருக்கு அப்படிங்கிற தொப்புள் கொடி அப்படிங்கறத பாக்கலாம். சில சமயம் கழுத்து பக்கத்துல தொப்புள் கொடி நல்லாவே தெரியும். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா தொப்புள் கொடி கழுத்தை சுத்தி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். அதை கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது. அப்படியே கொடி சுத்தி இருக்குன்றத நம்ம ஸ்கேன்ல கண்டுபிடிச்சாலும் அதை பேஸ் பண்ணி குழந்தைய டெலிவர் பண்றத வந்து அது நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த கொடி லூஸா இருந்துச்சுன்னா நார்மல் டெலிவரி அழகாயிடும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம்தான் கொடி சுத்துறதையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ ஸ்கேன்ல வந்து ஒரு சஜஷன் கிடைக்கும், அதாவது கொடி சுத்தி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல டெலிவரிக்கு முன்னாடி தலை இறங்காம இருக்கு, தலை ரொம்ப மேல கலக்கு, தலை இறங்கல அப்படின்னு உங்க டாக்டர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ இந்த கொடி வந்து மேல சுத்தி குழந்தையோட தலையை இழுத்துட்டு இருக்கிறதுனால தலை இறங்காம போகவும் வாய்ப்புகள் இருக்கு. அதே போல குழந்தைக்கு டெலிவரி டைம்ல மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணும்பொழுது அந்த குழந்தையினுடைய தலை கீழே இறங்கி பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வரும்பொழுது கழுத்தை சுத்தி இருக்கக்கூடிய கொடி ஆட்டோமேட்டிக்கா தூக்கு மாற்ற மாதிரி
கழுத்தை டைட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த குழந்தை வந்து எந்த டைம்ல வேணாலும் மூச்சு திணறல் ஏற்பட்டு வயிற்றுக்குள்ளேயே காட்டுப்பி போகிறது அப்படின்னு சொல்லுவோம். மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆட்டோமேட்டிக்கா வயிற்றுக்குள்ளேயே காட்டுப்பி போயிடும். சோ அந்த தண்ணியை குடிக்கிறது பீப்பிள் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்படுறது, அது மட்டும் இல்லாம திடீர்னு குழந்தைக்கு ரத்த ஓட்டம் கட் ஆஃப் ஆகி குழந்தை வயிற்றுக்குள்ளேயே இறந்து போறதுக்கு, வயிற்றுக்குள்ளேயே இறந்து போகலாம், அப்படி இல்ல பிரசவ டைம்ல டெலிவரி ஆகிற ப்ராசஸ்ல அந்த குழந்தை வந்து இறந்து போகலாம். சோ எல்லாமே ஒரு அபாயம்தான். இது என்ன ரீசன்னால அப்படிங்கறது தெரியல, ஆனா இப்ப இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அதாவது தொப்புள்குடியை பத்தி மிக அழகாக இந்த தொடரில் எவ்வாறெல்லாம் குழந்தைகளுக்கு தொப்புள்குடியினால் ஏற்படும் பாதிப்பை பற்றி நல்ல தெளிவாக விளக்கியதற்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு ஒரு பாடலோடு நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த தொடரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி, ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி, இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி தென்றல் போல நீ ஆடடி, மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வ பாசுரம் பாடடி, ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. கட்டாயம் நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் தான்.